எட்டாம் அதிகாரத்துக்கு போவோம் மத்தி எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் மத்தையை வந்து ஒரு யூதன் எவ்வரைய மொழியெல்லாம் நல்லா தெரிஞ்சவர் அதில் வாசித்துட்டு தான் அவர் பழைய ஏற்பாட்டை வாசித்துட்டு அந்த அறிவோடு தான் சில பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டுகிறார் மத்தையினுடைய ஒரு தனித்தன்மை என்னென்னா நிறைய பழைய ஏற்பாட்டு வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார் தன்னுடைய சுவிசேஷத்தில் காட்டி ஏற்பாடு வசனங்களை அப்படியே கோட் பண்ணுறார் கோட் பண்ணி அதாவது இயேசு செஞ்ச சில காரியங்களை சொல்லி அதன் பிறகு என்ன சொல்கிறது இந்த தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி தான் அவருடைய பாணி நிறைய இடத்துல அப்படி வருது ஒரு ஒன்று ரெண்டு இடத்துல இல்லை திரும்ப திரும்ப அப்படி வருது ஏதாவது ஒன்று இயேசு செஞ்சதை சொல்லுவார் சொல்லிவிட்டு இந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்னதுனால் அதை நிறைவேற்றும்படியாக நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அவங்க ஆளுகளுக்கு அந்த யூதர்களுக்கு இந்த இயேசுவை குறித்து தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குது இவர் வருவார் இப்படிலாம் செய்வார் அப்படின்னு சொன்னது வந்து வேறு யாரையும் இல்லை நீங்கள் யாரையோ மேசியாக இனிமோ வருவார்னு பார்த்துட்டுருக்கோன்னா அவர் தான் வந்துட்டார் அவர் தான் இதெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாருன்னு காண்பிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறார் பழைய பாட்டிலேருந்து இருந்து நிறைய கோட் பண்ணுறாரு பழைய பாட்டில் சொல்லப்பட்டிருக்க தீர்க்கதசங்கள் நிறைவேறும்படியாக தான் இப்படி நடந்தது ஏசு இப்படி செஞ்சாருன்னு சொல்கிறார் தான் பாணி அவருடைய பாணி அதை பயன்படுத்துகிறார் பாருங்க இங்கே எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இது ரொம்ப முக்கியம் அதை கவனிக்கிறது ஏன்னா இது வந்து ஒரு அக்கடமிக் எக்ஸசைஸ் கிடையாது இது வந்து ஏதோ ஒரு கல்லூரி பாடம் மாதிரி ஏதோ நமக்கு வளர்க்குறாரு ஏதோ ஒரு கிறிஸ்தவ கொள்கையை வளர்க்குறாரு இருக்குன்னு நினைக்க வேணாம் இது நம்முடைய சுகத்தை குறித்தது தெய்வீக சுகத்தை குறித்தது இது ஏதோ பாடுகள் துக்கங்கள்னு இப்போ ஜென்ரலாக புரிஞ்சு வச்சுக்கிட்டா அப்போ நம்ம சுகத்தை பெற தவறி விடுகிறோம் அதெல்லாம் நம்ப தவறி விடுகிறோம் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துடுறோம் பாருங்கள் குறிப்பாக சொன்னால் தான் கரெக்டாக அதை பிடிக்க முடியும் பொதுவாக ஜென்ரலாக அப்படியே சொல்லிட்டு போனால் சில காரியங்கள்லாம் ஒன்றுமே விளங்காமல் போயிடும் ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய சுகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் நம்முடைய ஆரோக்கியத்தை பற்றி இருக்கிறோம் கல்வாரி சிலுவையில் எப்படி நம்முடைய நோய்களை சுமந்தார் என்பதை இருக்கிறோம் நோய்கள்னு ஏசாயா சொல்லலைன்னு சிலர் சொல்கிறாங்க ஏன்னா அந்த அந்த மாதிரி வியாக்கியான அந்த மாதிரி அதை மொழிபெயர்த்துருக்குறாங்க நான் சொல்லுகிறேன் இல்லை நோய்களை தான் சொல்கிறாரு வியாதியை தான் சொல்கிறாரு வேதனையை தான் சொல்கிறாரு பலவீனத்தை தான் சொல்கிறாருன்னு நான் சொல்கிறேன் எந்த ஆதாரத்தில் அதை சொல்கிறோம் எந்த ஆதாரத்தின்படி அதை சொல்லுகிறோம் சுகத்தை தான் சுமந்தாராம் அவர் சுகத்தை சுமந்திருந்தால் அப்போ வியாதியை சுமந்திருந்தால் நான் சுகத்தை அடைந்து கொள்ளலாம் வியாதியை தான் சுமந்தாராம் வியாதியை சுமந்திருந்தால் நான் சுகத்தை அடைந்து கொள்ளலாம் கல்வாரி செலுவே அப்படி தான் அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார்னா நாம் மன்னிக்கப்படலாம் அதுதான் கல்வாரி சிலுவை அவர் காயத்தை ஏற்றுக்கொண்டார்னா நான் சுகமடையலாம் அவர் வியாதியை ஏற்றுக்கொண்டார்னா நான் சுகத்தை பெறலாம் இல்லையா அப்போ அப்படிதான் அது அப்போ ஏற்றுக்கொண்டாரா வியாதியும் நோயும் அவர் ஏற்றுக்கொண்டாரா அது உண்மைதானா அப்படிங்க பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமான காரியம் அதனால தான் கொஞ்சம் சிரமம் எடுத்து இதை பார்க்குறோம் ஆராயிறோம் இது வெறும் ஒரு அகடமிக் ரீசனுக்காக கிடையாது சுகம் ரொம்ப முக்கியம் பாருங்க உங்கள் நாட்டுக்கேடி சொல்லுவேன் இல்லையா நூறு கோடி உங்களுக்கு யாராவது பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா அது எந்த பேங்க்கில் எந்த ஊரில் எந்த பேங்க்கில் எந்த அக்கௌண்ட் நம்பரில் இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் ஒரு சல்லி காசு கூட இல்லாமல் பசி பட்டினியில் செத்துக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அந்த காசு ஒரு நிறைய பைசா கூட பயன்படவே படாது ஏன்னு சொன்னால் எங்கே இருக்குதுன்னு தெரில எந்த அக்கௌண்ட் நம்பருன்னு தெரியல எங்கே போய் தேடுவீங்க நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குதுன்னு எந்த அக்கௌண்ட் நம்பரில் இருக்குது அது உங்களுக்கு தானா அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் நீங்கள் போய் அதை பெறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்யலாம் இல்லையா அப்போ அறிந்து கொள்வது அவசியம் வியாதி எதோ சுமந்தாரான்றது அறிந்து கொள்வது அவசியம் இது நூறு கோடி விவகாரம் இல்லை நூறு கோடி சம்பாரிச்சிடலாம் எத்தனை பேர் நினைக்கிறீங்க கத்தருடைய தயவு இருந்தால் அவருடைய ஞானம் இருந்தால் நூறு கோடி கூட சம்பாதிக்கலாம் அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது அதை விட பெரிய பெருசாக சம்பாரிச்சவங்கள்லாம் இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது ஆனால் சுகத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியுமா ஆ அமெரிக்காவில் இருந்த ஒரு ஆளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கேயோ வாசித்தம் பாருங்கள் அந்த ஆள் இத்தனை மாதத்தை செத்துருவேன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னோடனே அந்த ஆளுக்கு வந்து ஏராளமான வருமானம் ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் டாலர்கள் சம்பாதிக்கிறாள் அவர் அவர் சொன்னாரான் பத்து வருஷத்துக்கு நான் திட்டமெல்லாம் போட்டு வச்சுட்டேனே எல்லாம் போட்டு வச்சுட்டு அதை நிறைவேற்றுறதுக்கெல்லாம் பண்ணிவிட்டேன் இப்போ திடீர்னு ரெண்டு மூணு மாதத்துல செத்து போயிடுவேன்னு சொல்கிறீங்களே எனக்கு யாராவது பத்து வருஷம் தர முடியுமா ஒரு நாளைக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொன்னால் நான் கொடுத்துட்றேன் அது என்னானாலும் சரி ஆனால் பணம் நான் ஈஸியாக சம்பாரிச்சுருவேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுன்னு சொல்லுங்கள் அந்த ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு கொடுத்து அந்த ஒரு நாள் ஜீவனை நான் வாங்கிக்கிறேன் யாராவது எனக்கு தர முடியுமா இப்படி பத்து வருஷம் எனக்கு தர முடியுமா அப்படின்னாரு ஒரு மனுஷன் கூட எத்தனை பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க எத்தனை பேர் இன்றைக்கி உலகத்தில் ஆசைப்பட்டிருப்பாங்க எத்தனை ஆயிரம் டாலர் கேட்டாலும் தரன்றாரு ஒரு மனுஷனால கூட தர முடியல சேர்த்தே போனாராம் ஆ ஒரு மனுஷனோட காப்பாற்ற முடியல சுகத்தை எவ்வளோ பெரிய கோடிஸ் வரணும் வெலை கொடுத்து வாங்க முடியாது எத்தனை நூறு கோடி கொடுத்தாலும் சுகத்தை நீங்கள் வெலை கொடுத்து வாங்கவே முடியாது அப்பேற்பட்ட சுகத்தை கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு நமக்கு கொடுத்துருக்கிறார் அதனால் நூறு கோடின்றது வெறும் எக்ஸாம்பிள் பேங்கில் போட்டது அதை காற்றிலும் அதிகமாக சம்பாதித்து வைத்திருக்கிறார் நம்பர் போட்டு பக்கத்தில் ஜீரோ போட்டு அளவிடப்பட முடியாத ஒரு அபூர்வ பொக்கிஷத்தை அருமையான காரியத்தை எந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் நமக்கு சம் வா வாங்கி தர முடியாத ஒரு காரியத்தை கற்ற நமக்கு கல்வாரி சிலுவின் மூலமாக கொடுத்துருக்கிறார் இதை இழந்து போகக்கூடாது பாருங்கள் அதனால தான் இதை எவ்வளோ தீவிரமாக போதிச்சுட்டு இருக்கிறேன் வெறும் நூறு கோடியை போதிக்கிறதுனா எவ்வளோ பெரிய போதனை தேவையில்லை அதை காட்டிலும் பெரிய காரியம் சுகத்தம் சுகம் தெய்வீக சுகம் சரீர சுகம் சாகாமல் பிழைத்திருந்து தேவண்டிய மய்மைக்காக வாழ்வது இதை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அப்படி சொன்னால் தான் கவனிப்பாங்க சாகாமல் பிழைச்சிருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் உயிரோடு இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் அன்றைக்கி ஒரு பையன் வந்து சொல்கிறான் பார்க்கிட்டே ஏ கோயிலுக்கு வர ஒரு வாலிவு பையன் வந்து சொல்கிறான் நீங்கள் ஒருத்தர் தாயா உயிரோடு இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கணும்னு சொல்கிறீங்க மீதி பிரச்சனையாக இருங்கள்லாம் நான் போன இடத்துலலாம் எல்லாம் சொல்கிறாங்க நான் போகிறதுக்கு ரெடி ரெடி ரெடின்றாங்க நீங்கள் ஒருத்தர் தான் அங்கே இருக்கிறது பெட்டருன்றீங்க நிச்சயமா உங்களுக்கும் சொல்கிறேன் இங்கே இருக்கிறது தான் பெட்டரு என்ன அவசரம் பரலோகத்தில் அர்ஜென்ட்டாக கூப்பிடுறாங்களா கிடையாது யாரும் கூப்பிடல கேட்டிங்கன்னா அங்கேயே சொல்லுவாங்க வேணாம் அங்கேயே அதனால அதனால்தான் அவர் போகும்போதே விட்டுட்டு போனார் விட்டுட்டு போகும்போது சீசர்லாம் ஆன்னு பார்த்துட்டு இருந்தாங்களாம் தேவ தூதர் அங்கே காட்சி எழுத்து சொல்கிறான் என்ன அங்கே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆண் போனவர் போனபடியே வருவார் போய் வேலையை பாருன்னா எரிசிலேமுக்கு போங்க அங்கே ஆவியை ஊற்றுவார் அதுக்கப்புறம் எருசிலேம் யூதையா சமேரியா சமாரியா உலகம் போய் உலகத்தின் முடிவு பிறந்து ஒன்று போய் சுவிசேஷ் அறிவிங்க எவ்வளோ வேலை இருக்குது இதெல்லாம் செய்யாமல் ஆனால் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறேன் நம்மளை விட்டுட்டு விற்போயிட்டாருன்னு அவர் போவாராமா அவ்வளோ அவ்வளோதான் உங்களை விட்டுட்டு போனதுக்கும் காரணம் இருக்குது இங்கே இருந்து ஒழுங்கா வேலையை பாருங்கன்னார் எத்தனை பேர் வேலையை பார்க்கறதுக்கு ரெடி நான் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் நேற்று வரைக்கும் தஞ்சாவூரில் பிரசங்கம் பண்ணிட்டு நைட்டோட நைட்டை கிளம்பி இங்கே வந்து இப்போ இங்கே பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன் நான் வேலையை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் வேலையை பார்த்துட்டுருக்குறீங்களா ஆ சரி என்னையோ கத்தரி அப்பவும் எடுத்துக்கொள்ளலாம் நான் ஆயத்தம் நீங்கள் ஆயத்தம் ஆ நான் ஆயத்தம் இல்லை இருக்கிறதுக்கு தான் ஆயத்தம் நான் இருக்கிறதுக்கு தான் இருக்கணும் பவுல போஸ்ட்டுன்னு சொல்கிறாரு ஆமாம் போகிறதுக்கு யாருக்கு தான் ஆசை இருக்காது பரலோகன்னு போகிறதுக்கு ஆசையாக தான் இருக்கும் ஆனாலும் இங்கே இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்றார் அவரை பற்றி சொல்லும்போது நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா அப்போ தானே சபைகளை வளர்க்கலாம் போதிக்கலாம் எல்லாம் காரியங்களும் பண்ணலாம் அப்படின்னு அவரே சொல்கிறாரு அவரை காட்டில் நம்ம பெரிய ஆளுங்க கிடையாது இல்லையா அப்போ எத்தனை பேர் இருந்து நல்ல காரியங்கள்லாம் செஞ்சு முடிக்கலாம் கரெக்டாக அப்படின்றீங்க மீதி பெறலாம் அப்படிங்க எத்தனை பேர் இங்கே இருந்து நல்ல காரியங்கள்லாம் செஞ்சு நிறைய நாள் இருந்து நல்ல கத்தரைய நோக்கங்கள்லாம் நிறைவேற்றி செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க நிச்சயமா உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தேவை இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் தேவை இந்த நாட்டுக்கு நீங்கள் தேவை ஆண்டவருக்கே தேவை நீங்கள் இங்கே இருக்கிறது அங்கே உங்களை வச்சு என்ன பண்ண போகிறார் இங்கே தான் இரு என்றார் ஹலோ எல்லாம் அங்கே போய் சேர்ந்த பிறகு திருப்பி இங்கே தான் கூப்பிட்டு வர போகிறாரு